ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டில் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக் ஃபுல் பாயில் வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்தோம். அதுக்கு முதல்ல தோசை சட்டியில் வந்து ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்க்கணும். இது வந்து ஆனியன் சேர்த்து ஆம்லெட் மாதிரியும் இல்லாமல் ஹாஃப் பாயிலும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது ஒரு பக்கம் வேக விடணும். நல்லா இது 1 மினிட் இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டு இந்த மஞ்சக்கரும் நல்லா வேகிற மாதிரி இதை பெரட்டி விடணும். இதை பெரட்டி விட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு 1 மினிட் நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு எடுத்தோம்னா சிம்பிளான எக் பெப்பர் பவுடரும் சால்ட்டும் மட்டும் சேர்த்து ஃபுல் பாயில் எக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.